हलो फ्रेंड्स अवर नानी समेल चेनल को वरवेकें वीडियो उड़ीचरना लाइक पूंग शेर पूंग कमेंट्स पूंग मरकाम सब्सक्राइब पकड़ बेलकान क्लिक पूंग इनकी नाम पाकपर अरबिक स्टाइल मुस्वाई पाकपर अवान नम्ब पाकल अंजु वंगायम मूणु तक्काली एट्टु पच्च मुलगा ओरु लेमन ओरु कप्पु तैर ओरु कप्पु इंजी पेस्ट ओरु कप्पु पूंड पेस्ट नम्ब वेट्टी वच्चिरुक्कर पच्च मुलगा वंगायम तक्काली इद मूणियुम नल्ला कैयाल वच्चि नल्ला पिसंजिक्कंगा வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கையால நல்லா பிசைஞ்சு விட்டோம் இதோட நம்ம 1 கப் தயிரை சேர்த்துறலாம் இது அப்படியே எல்லாம் நல்லா mix பண்ணி விட்டுருவோம் பாருங்க நம்ம ஒரு ஆட்டு கால் சப்பே எடுத்துறோம் இதுதான் நம்ம இன்னைக்கு முஸ்வாயி செய்ய போறோம் இப்போ இந்த கறியில நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ண போறோம் பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு இப்போ இஞ்சி பேஸ்ட் சேர்த்துறலாம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துறலாம் salt தேவையான அளவு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் இத எல்லா மசாலாவையும் போட்டு நம்ம நல்லா கையால பிசைஞ்சு விட்டுக்கங்க உங்களுக்கு உப்பு பத்தலனா इन कुछ तेवान अल्व सेतकल सेत ना मिक्स पम्ब एल मसाल करल सेतरल और कप तोड़ नम्बर सेतरल நாம எல்லாத்தையும் கறியோட நல்லா mix பண்ணிரலாம் இப்போ இந்த கறி இந்த மசாலாவோட ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்பதான் மசாலாலாம் ஊறி எல்லா இடத்துலயும் நமக்கு நல்லா mix ஆகும் மசாலா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம பாப்போம் இப்போ 15 நிமிஷம் ஆயிருச்சு இப்போ இதோட நம்ம ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் தேவையான அளவு மல்லி தலையை நம்ம சேர்த்துருவோம் நம்ம சேர்த்த ஜீரகத்தூளை இந்த மாதிரி நீங்க mix பண்ணி விட்டீங்கனா அது கரஞ்சிரும் இந்த மாதிரி அடுப்பு உள்ள நம்ம இறக்கியாச்சு இந்த சூட்ல தான் அது வேக போகுது நமக்கு ருசியான ஒரு டேஸ்டான முஸ்வாயி ரெடி ஆயிடும் நம்மளுடைய இந்த அடுப்பு கறி எல்லாத்தையும் நம்ம பாத்திரத்தை ஒட்டி இருக்கிற மாதிரி அந்த அடுப்பு கறியெல்லாம் நவுத்தி நவுத்தி விட்டுக்கங்க அப்பதான் நமக்கு நல்ல வேகும் பாருங்க அந்த மசாலா தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இது நல்ல மசாலா எல்லாம் mix ஆகி அந்த கறியில ஏறி ஒரு டேஸ்டான எம்மியான ஒரு அரபிக் ஸ்டைல் முஸ்வாயி ரெடி ஆயிடும் இது 20 நிமிஷம் அப்படியே நம்ம ஓபன்ல தான் வைக்கணும் 20 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம இத மூடணும் பாருங்க அது எப்படி பண்ணனும்ங்கறத நம்ம பார்க்கலாம் பாருங்க 20 நிமிஷம் ஆயிருச்சு நம்ம மூடியே போட்டு மூடிரலாம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடியாச்சு இதில இருந்து ஆவி வெளியே போகாம இருக்க நம்ம மேல ஒரு வெயிட்டுகாக ஒரு கல்ல நம்ம வச்சுக்கலாம் வெயிட்டுகாக நம்ம ஒரு கல்ல வச்சாச்சு
அது வச்சதுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இந்த தென்னூர் தொட்டியை பெரிய ஒரு தட்டை வச்சு நம்ம மூடிடலாம். இந்த மாதிரி மூடிருங்க, அப்போ தான் உள்ளே இருக்கிற சூடு வெளியே வராமல் இருக்கும். ஃபுல்லாக நம்ம துணியை வச்சு தென்னூரை மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான கல்லை வச்சிடலாம். அப்போ தான் ஹீட்டு உள்ளேந்து வெளியே வராது. இது வச்சதுலேருந்து நம்ம 3 மணி நேரம் கழித்து தான் இது ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் அந்த சூடு வெளியே போகாது, ஃபுல்லாக உள்ளே இருந்து நம்முடைய மொசுவாயி சூப்பராக ரெடி ஆகும். அந்த உள்ளே இருக்கிற சூட்டில் நம்மளுடைய கறி நல்லா வேகும், மசாலையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதோட நம்ம 3 மணி நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வாசனை பாருங்க, அப்படியே நல்ல ஸ்மெல்லு கம 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 கமன்னு வருது. இப்போ இதை சாப்பிடணுண்டே தோணுது. வாங்க நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முசுவாயி சூப்பராக நல்ல டேஸ்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.